கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 14 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ப்ரொமோவாக பார்ப்போம். நட்சத்திரா திருத்திரன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு, என்ன ஐஸ்வர்யா அண்ணி நட்சத்திராவுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி ஒருத்திக்கு நான் எதுக்கு தம்பி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எதுக்கு அவங்கள பேசுகிறீங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போன்னு பார்த்து நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துலேருந்து போக பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நட்சத்திரா எங்கே போகிறீங்க, உங்களுடைய மாமியார் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட நட்சத்திரா பயப்படுறாங்க. அப்போன்னு பார்த்து போலீஸ் வராங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இவளை வெளியில் விடாதீங்க, இன்னுமே நிறைய திட்டம் போட்டு எத்தனை பேரைய ஏமாற்ற பார்க்குறான் அப்படின்னு. அப்போ போலீஸ் வந்து நட்சத்திரவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்தே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அப்போ கார்த்திக் நேராக ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் நீ, இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் நட்சத்திரா கூட சேர்ந்து ஏதாவது திட்டம் போட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, தம்பி நான் என்ன தம்பி அவ கூட சேர்ந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா அபிராமி வீட்டில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் நேராக அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்திக் இதே மாதிரி நான் எத்தனை பேர்கிட்ட ஏமாத்திட்டேன் பார்த்தியா அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, அம்மா உங்களுடைய இலகிய குணத்தை பயன்படுத்தி தான் அவங்க எல்லாருமே இப்படி பண்ணுறாங்கம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டவனே தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் நட்சத்திரம் கூப்பிட்றான்னு பெயர்றாதீங்க, என்னை கண்டிப்பாக அவள் உங்களை கொலை பண்ணுறது கூட அஞ்ச மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி கிளம்புறாரு. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி எங்கே போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இன்னும் வந்து அங்கே பூஜை முடியலைம்மா, அதாம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்திக், அதான் அந்த தீபாவை உன்னை வேணான்னு சொல்லிட்டாலே அப்புறம் எதுக்கு நீ கிளம்புற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இல்லைம்மா இருந்தாலும் தர்மலிங்க ஐயா ரொம்ப பாவம், அவருக்கு நம்ம வந்து தலைக்குனியை வச்சிடக்கூடாது, அவரும் மனுஷன்தானே, நம்ம நான் போயிட்டு உடனே வந்துடுறம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.